ஐஎஃப்எஸ் கேஸில் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி ஜெகன் அவர்களோட பெயில் கேஸ் வந்துச்சு December 13th அன்னைக்கு. அதில் அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க, சில கண்டிஷன்ஸ் போட்டு அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்னு பார்த்தீங்கனாக்கா, அவர் வந்து 1 lakh rupees பாண்ட் கொடுக்கணும் வித் 2 sureties. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா, அவரோட ஃபோட்டோகிராஃப், லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷன் அந்த ஷூரிட்டி பாண்டில் வச்சு கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அது கூட வந்து ஆதார் காப்பி இல்லை பேங்க் பாஸ்புக் அவங்களோட ஐடிக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா, எவ்ரிடே 10:30 AM அவர் கோர்ட்டில் வந்து எவ்ரிடே அப்பியர் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்காண்ட் ஆகக்கூடாது பெட்டிஷனர், அதாவது ஜெகன் வந்து அப்ஸ்காண்ட் ஆகக்கூடாது டியூரிங் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ட்ரையல். இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதும் விசாரணை அப்பையும் சரி, ட்ரையல் நடக்கும் போதும் பெட்டிஷனர் எங்கேயும் அப்ஸ்காண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எவிடென்ஸை டேம்பர் பண்ணக்கூடாது, விட்னஸை டேம்பர் பண்ணக்கூடாது டியூரிங் தி இன்வெஸ்டிகேஷன் ஆர் ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவிடென்ஸோ விட்னஸையோ அவர் வந்து எதையும் பண்ணக்கூடாது, டேம்பர் அழிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு, அவரோட பாஸ்போர்ட் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கோர்ட்டில் சரண்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவும் அவர்கிட்ட இல்லைனாக்கா நான் எங்கேயும் வந்து தப்பிச்சு போக மாட்டேன்ற மாதிரி அவர் வந்து உறுதிமொழி பத்திரத்தில் ப்ராமிஸ் பண்ணணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அவருக்கு இன்றைக்கி பெயில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸ் பார்த்திங்கனாக்கா, விட்னஸ் வெரிஃபிகேஷன், அது நாளைக்கு போஸ்ட்பான் ஆகிருக்கு. மேபி நாளைக்கு அதில் கூட இன்றைக்கி இவருக்கு பெயில் கிடச்சதால நாளைக்கு அதுலேயும் குட் நியூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் ஐஎஃப்எஸ் சைடில் நடந்திருக்கு, அது இன்றைக்கி நடக்கலை, நவம்பர் எண்டிலேயே நடந்த ஒரு விஷயம். இந்த கேஸ் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கனாக்கா, மின்மினி சரவணன் அவங்களோட டீம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் EOW ரெய்ட் போனதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க கார்த்திக் அப்படிங்கிறவர் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பாரு. அந்த கார்த்திக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாமே நாங்கள் கொடுத்த அந்த ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு EOW அவங்களோட ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறதா November 29th அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. பட் EOW சைடில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்களோட அந்த வித்ட்ரா பண்ணிக்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ உங்களால் வந்துட்டு யூ கே நாட் பி அலோட் டு வித்ட்ரா யுவர் கம்ப்ளைண்ட்டுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமாவும் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்க அவங்களோட கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறதா லெட்டர் எழுதி அங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு குட் நியூஸ் இதுக்கப்புறம் பாசிட்டிவாக ஐஎஃப்எஸில் நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்குமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இஎம்ஐ அந்த லோன், அப்புறம் வந்துட்டு கடன் வாங்கிட்டு எல்லாருமே கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஏதாவது பாசிட்டிவாக நடந்து எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகணும். ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ.